ஒவ்வொரு நாளும் லைஃப் அட் நேச்சர் சுபா ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைய இந்த மனநிலை சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்களோட பொதுவான கருத்துக்களை யாரையும் குறிப்பிட்டு எப்போவுமே சொல்ல மாட்டேன். அண்ட் சொல்கிற விஷயங்கள் உணவுகள் எஸ்பெஷலி அலர்ஜிஸ் கொடுக்கணும்னு எடுத்துக்காதீங்க. நவம்பர் பற்றி கீச்சிருந்தாங்க, நவம்பர் மாதத்தில் பசங்க வந்து என்னெல்லாம் இப்படிலாம் இருக்கி இதெல்லாம் பண்ணணுமா பண்ணணும் பண்ணக்கூடாதா அப்படின்னு. நோ நாட் இந்த மாதத்தில் வந்து, அதாவது நவம்பர் மாதத்தில் வந்து இருக்கே அதெல்லாம் உண்மைதானா அப்படின்ட்டு. ஆக்சுவலி அதாவது நவம்பர் மாதத்தில் வந்து கணவன் மனைவியும் பண்ணக்கூடாது, குளுக்கவும் சிங்கிளாக இருக்கிற பசங்க வந்து குளுக்கவும் கூடாது, அதெல்லாம் உண்மைதானா அப்படின்ட்டு. கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஷார்ட்டாக இந்த வீடியோ கொடுக்குறேன். இப்போ நவம்பர் மாதம் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுவுமே பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு மாதம் அமைதியாக இருப்பாங்க, குளிக்க மாட்டாங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே இப்போ இந்த பசங்க பண்ண மாட்டாங்க. அதை டிசம்பர் மாதத்தில் டபுள் மடங்காக பண்ணிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்லி வந்துருச்சு அப்படின்னா அது அப்படியே ரிவர்ஸில் எடுத்த மாதிரி எப்போவுமே கண்ட்ரோல் வந்து இருக்கணும். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, கண்ட்ரோல்ன்றது உங்கள் கிட்ட தான் இருக்குது. இப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலுமே, இப்போ நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எதுவும் என்ன எந்த மாதிரி படங்களும் நான் பார்க்க மாட்டேன், நான் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கேன், கண்ட்ரோலாக இருந்தது நல்லது தான். ஆனால் அந்த கண்ட்ரோல் எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கணும், ஓகேயா? எப்போவுமே கணவன் மனைவி நீங்கள் ஹாப்பிக்கு ஒரு நாள் விட்டு விட்டு தான் சொல்லுவோமே. இப்போ திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இப்படி ஹாப்பி பண்ணிக்கோங்க. பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கே இப்படி தான் சொல்லுவோம், இல்லை டூ டேஸ் ஒன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. இப்போ டெய்லியும் வந்து பண்ண முடியும், ஹாப்பி கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த நிலைகளை மாற்றுங்க, ஹாப்பினஸை கொடுங்க, ஒரே மாதிரி பண்ணாதீங்க. இது இது ஒரு பாயிண்ட். இப்போ நவம்பர் மாதத்தில் இந்த பசங்க பண்ணவே மாட்டாங்க, தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் டிசம்பர் மாதத்தில் கண்ட்ரோல் அப்படியே விட்டுருவாங்க. ஆக்சுவலி நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க பசங்களா, நீங்கள் குளுக்காமல் எதுவுமே பண்ணாமல் நான் தொட்டு கூட பார்க்கலை, அது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியல, நான் அவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் ஒரு 15 நாள்லேருந்து 21 நாளில் தானாகவே ஃபுல்லாயிரும், டேங்க் ஃபுல்லாக ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா தானாகவே அது வெளியில் போயிடும், ஓகேயா? ஸோ உங்களால் அது நீங்கள் நார்மலாக கண்ட்ரோலாக இருந்தாலும் வெளியில் அது போயிடும், அது இயற்கை, அது நார்மல், ஓகே? அண்டு தூக்கத்தில் டெய்லியும் போகுது அப்படின்னா பிரச்சனை, மஸ்ட்டு செக் பண்ணணும். என்றோ ஒரு நாள், என்றைக்கோ ஒரு நாள் தூக்கத்தில் அப்படியே கனவு வந்து, அப்படியே யாரோ கனவில் என்னை வந்து அப்படியே கட்டி அணைக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறவங்க என்னென்னோ பண்ணுறாங்க, அப்படியே வெளியில் ஆயிடுச்சு, இப்படி இப்படிலாம் கம்ப்ளைண்ட் வரும். இப்படிலாம் இயற்கையாக வருது அப்படின்னா என்றோ என்றைக்கோ அப்படின்னா பிரச்சனை கிடையாது. டெய்லியும் தூக்கத்தில் நினையுது அப்படின்னா பிரச்சனை. வித்தியாசங்கள் புரிஞ்சுதா? அண்ட் இந்த பயம் ஒருத்தர் பிஸ்னஸ்லாம் இங்கே நம்ம சுபா கிட்ட வந்து கிடையவே கிடையாது. பசங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்ட்ரோலாக இருந்தீங்க, குளுக்காமல் பிதுக்காமல் நார்மலாக இருக்கும் பட்சத்தில் எந்த பிரச்சனையும் வராது, ஹெல்த்தியாக இருப்பீங்க, ஏன்னா கண்ட்ரோலாக இருக்கும். அளவுக்கு மீறி குளிக்கி, அளவுக்கு மீறி பிடிச்சி இழுத்து பிதுக்கி அது ஒரு வழி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற உணவு முறையும் ஊட்டச்சத்தாக பேலன்ஸாக எடுத்துருக்க மாட்டீங்க. எந்த காய்களும் எந்த பழங்களும் எந்த கீரைகளும் எடுத்துருக்க மாட்டீங்க. குளிக்கி குளிக்கி வெளியில் தள்ளும் பொழுது என்ன ஆகும், உடம்பு ரொம்ப வீக் ஆயிரும், ரொம்ப டயர்ட்னஸ் கொடுத்துரும், ஸ்ட்ரென்த் இருக்காது, ஸ்டாமினா இருக்காது, எனர்ஜிஸ் இருக்காது, அப்புறம் ரொம்ப சோர்ந்து போயிடுவீங்க, ஆளே ரொம்ப பேன் அப்படி ஆயிடுவீங்க. ஸோ பிரச்சனை, எதுவுமே கண்ட்ரோலாக இருக்கும் பட்சத்தில் எந்த ப்ராப்ளமே கிடையாது. அளவுக்கு மீறினா எல்லாமே பிரச்சனைன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. இந்த அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, நார்மலாக ஒரு ஹெல்த் செக்கப், உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, பெயினாக இருக்குது, சடனாக வீக்கமாக இருக்குது, ரொம்ப வீங்கின மாதிரி இருக்குது, வலி தாங்க முடியல, நல்லா தான் இருந்தது, திடீர்னு பொறி பொறியாக அலர்ஜிஸ் மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் ஏதோ ஒரு மாற்றமாக தெரியுதுன்னா டிலே பண்ணாதீங்க, கண்டதையும் போய் செக் பண்ணாதீங்க, நேராக போய் ஒரு டாக்டரை பாருங்கள், என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ரிலாக்ஸாக இருங்க, தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வேணாம். நல்ல உணவு முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே எல்லாமே ஆரோக்கியமாக இருக்குன்ற ஒரு பேசிக்கான ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நவு கிளியர், நவம்பர் மாதத்தில் கண்ட்ரோலாக இருந்தாலும் 21 நாளில் தானாகவே வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, டபுள் மடங்கு பிடிச்சி இழுப்பீங்க, அதை பண்ணவே பண்ணாதீங்க. ஒன்ஸ் கண்ட்ரோலாக இருக்கீங்க அப்படின்னா எப்போவுமே கண்ட்ரோலாகவே இருங்கன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். என்ன புரிஞ்சுதுன்றதை மஸ்ட் என்னோட கமெண்ட்ஸில் பகிர்ந்துக்கோங்க.
கொமெண்ட்ஸ் ஏன் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப தாறுமாறாக அசிங்க அசிங்கமாலாம் வருது. ஹெல்த் கேரில் நல்ல விஷயம் தானே வீடியோவில் கொடுக்குறேன், கொடுத்துட்டும் இருக்கேன், இதுக்கப்புறமும் கொடுப்பேன். அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் தான் சுபாக்கை சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ.